हाय माँ, टेंथ मैक्स पाते ट्रकों लिया मॉडल क्वेश्चन पेपर वन ले टू मार्क्स आंसर्स पाते ट्रकों एक में लास्ट वीडियोस ले वंदे 15th क्वेश्चन लंदे 22nd क्वेश्चन वाले क्यों आंसर्स पाते टो इपर 23rd क्वेश्चन आंसर पाक पोरों क्वेश्चन है ना फाइंड ए क्रॉस बी एंड ए क्रॉस ए चलिया इधर वंदे निंगे मैट्रिक्स लगा वंदे बाय न प्रोनाउन पना सोलिर का இங்கே இது வந்து செட்ஸ் செட்ஸில் வந்து இதை கிராஸ்ன்னு தான் சொல்லணும் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் கிராஸ்ன்னு தான் ப்ரொனவுன் பண்ணணும் செட்ஸையும் மேட்ரிஸையும் என்ன பண்ணிக்கிறாது கொலாப்ஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா இங்கே இதை பைன்னு சொல்லக்கூடாது கிராஸ்ன்னு தான் சொல்லணும் ஏ கிராஸ் பி ஆன்சரும் ஏ கிராஸ் ஏ ஆன்சரும் கேட்குறாங்க ஏயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க செட்டு எலமெண்ட் வந்து எம் கமா என்னு இருக்குது பி செட் வந்து ஒன்றுமே இல்லை எம் டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க எம்டினா வெறுமனே செட் ப்ராக்கெட் மட்டும் இருக்கும் உள்ள நம்பர்ஸ் இருக்காது இப்போ ஏ கிராஸ் பினா என்ன அர்த்தம் ஏயோட வேல்யூவை எழுதி பியோட வேல்யூவை எழுதிக்கிறோம் ரெண்டு செட்டையும் ரைட் பண்ணியிருக்கேன் கிராஸ்னாலே மல்டிபிள் பண்ணி தானே எழுதணும் இங்கே ஒன்றுமே இல்லைல்ல அப்போ யார் கூட நம்ம மல்டிபிள் பண்ண முடியும் பண்ண முடியாதுல்ல அப்போ ஏ கிராஸ் பியோட ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்கும் திரும்பவும் எம்டி செட்டு தான் கிடைக்கும் புரிஞ்சிச்சா இப்போ ஏ கிராஸ் ஏ வேணும்னா ஏ செட்டை ஃபஸ்ட்டு எழுதி ரெண்டாவது செட்டு ஏ திரும்பவும் எழுதிட்டு கிராஸ் பண்ண போகிறோம் அப்போ எம் எம் ஏ கார்ட்டிஷியன் ப்ராடக்டில் பேர் பேராக எழுதணும்னு சொன்னேன் இல்லையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன்ல ஸோ அப்போ எம் கமா எம் ஒன் பேர் எம் கமா என் ஒன் பேர் போட்டு காமிக்கிட்டா எம் 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 என் என் எம் என் என் சரியா எம் 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 என் என் எம் என் என் எல்லாமே தனித்தனியாக கமாஸில் இருக்கணும் ப்ராக்கெட்டில் இருக்கணும் செட் போடணும் அவ்வளோதான் ஆன்சர் இது 24th சம் பார்க்கலாமா ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபின்னு கேட்குறாங்க ஒரு ஏபியோட சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏ வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் மிடில் டேர்ம் வேணும் மிடில் டேர்ம் வேணும் அப்படின்னு சொன்னால் என் தெரிஞ்சால் தானே நம்ம மிடில் டேர்ம் சொல்ல முடியும் என் ஆடா ஈவனாக சொன்னால் தானே மிடில் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியும் அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு என் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் டேர்ம் என்னன்னு சொல்கிறோம் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இது டிமா ஏ இல்லை டி எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் எல்லோட வேல்யூனா என்னது லாஸ்ட் நம்பர் தான் எல் வேல்யூ ஏயோட வேல்யூ என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது தான் ஏ வேல்யூங்க சைடில் எல் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு டி வந்து டி டூ மைனஸ் செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ 15லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிது 6 கிடச்சிது அடுத்ததும் செக் பண்ணி பார்த்துக்கோ 21லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கணும் 6 தான் வரணும் ஓகேவா ஏன்னா டி த்ரீ மைனஸ் டி டூ போட்டாலும் அதே சேம் ஆன்சர் வந்தால் தான் நமக்கு இது வந்து ஏபியில் இருக்குன்னே சொல்ல முடியும் அவங்களே ஏபி கொடுத்ததுனால அதெல்லாம் செக்கிங்லாம் நமக்கு வேண்டாம் டைரெக்டாக என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு 183ல 9 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிது 174 கிடச்சிது இல்லையா அடுத்தது 174-ஐ 6-ஆல் டிவைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ப்ளஸ் ஒன்னோட ஆட் பண்ணணும் நிறைய பேர் இந்த ப்ராக்கெட்டை போடாமல் இருந்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் இந்த ஒன்னை மேலே நியூமரேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் டிவைட் பண்ணனா ஆன்சர் ராங்காக தான் கிடைக்கும் எப்போவுமே இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு சம் போட்டின்னா உனக்கு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேவாமா 174-ஐ 6-ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 17-ல 2 டைம்ஸ் இருக்கும் பேலன்ஸ் ஒரு 554-னா 9 டைம்ஸ் வந்து 29 ப்ளஸ் ஒன் என்னோட வேல்யூ இருக்கு 13 இருக்கு இது ஒரு ஈவன் நம்பர் இல்லையா என்னோட வேல்யூ ஈவன்மா ஈவன்னா மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ டி என் பை டூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டி என் பை டூ ப்ளஸ் ஒன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என் 30/2னா என்ன வந்துடும் டி 15 வந்துடும் ஸோ டி 15 டிஎன் ஃபார்மில் போட்டு யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அகைன் டி என் பை டூனா இது ஒரு 15 ப்ளஸ் ஒன்று 16 வந்துடும் ஸோ 16 என்ன பண்ணணும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா இப்போ டிஎன்னோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன மிஸ் புக்கில் ஏஎன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஎன் எழுதியிருக்கீங்களேன்னா டிஎன்னும் டேர்ம் என்த் டேர்ம் அப்படின்னும் எழுதிக்கலாம் ஏஎன்னும் போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டிங்கிறது ஃபார்முலா இதில் டி 15 சொல்லும்போது என்னுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணால் போதும் 15 ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஏயோட வேல்யூ கொஸ்டினில் இருந்த மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 6 இல்லையா ஸோ 9 ப்ளஸ் 15 மைனஸ் 1 14 14 இன்டூ 6 மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா 84 ரெண்டையும் ஆட் பண்ணனா 93 ஸோ டி 15th ஆன்சர் இஸ் 93 டி 16th ஆன்சர் என்ன சொல்ல போகிறோம் அகைன் ஏக்கு பதிலாக 9 அண்ட் என் 16 மைனஸ் 1 15 டியோட வேல்யூ 16 15 6 ஆர் 90 ஓகேவா இங்கே 6 தான் டியோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம்
ஸோ 90 + 9 = 99. அப்போ மிடில் டேர்ம் எதெல்லாம் இருக்குது நமக்கு, ஈவன் நம்பர்னால டூ வேல்யூஸ் கிடைக்கும், 93 ஒன்றும் 99 ஒன்றுமா நமக்கு ஆன்சர் வருது. ஓகேவாம்மா?